அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆயக்காரம்புலம் என்ற இந்த பகுதியில் ஒரு மாபெரும் மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி துவங்குகிறேன். தாயே கடல் தாயே என்று ஒரு மாபெரும் தலைப்பு. என் அம்மாவை பற்றி பேசுவதற்கு 1000 நாட்களும் போதாது, ஆனாலும் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் என்னால் முடிந்தவற்றை சொல்லி முடிக்கிறேன். உண்மையில் சொல்ல போனால் இந்த கடலோடி சமூகம் இருக்கிறது இல்லையா, இந்த கடலோடி சமூகத்திற்கு மட்டும்தான் தன்னை யாரென்றே தெரியாத ஒரு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது கடலோடி சமூகம்தான். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய எனது அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் சொன்னார், இவர்கள் தொல்குடி மக்கள். ஆதிகாலம் தொட்டே இவர்கள் வந்து நாகரிகத்தையும் வரலாற்றையும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள், வர்த்தகத்தையும் வாணிபத்தையும் மற்ற நாடுகளுக்கு கடத்தியவர்கள் என்றெல்லாம் பேசினார். பாண்டியர்களுடைய வம்சாவளிகள் இவர்கள் தான் என்று பேசினார். அண்ணன் அவர்களே, பாண்டியர்களாக அல்ல பரதவர்களாக கூட இந்த மண்ணில் எங்களை யாரும் மதிப்பதில்லை. அருமை சொந்தங்களே, உண்மையில் சொல்ல போனால் அவரவர் வாழ்விடம் அவரவருக்கு சொந்தம், அவரவர் நிலம் அவரவருக்கு சொந்தம், அவரவர் வளம் அவரவருக்கு சொந்தம். எங்களுக்குத்தான் ஏன் இந்த கொடுமையோ என்று தெரியவில்லை. நாங்கள் இன்னும் வேதாந்தா குழுமத்தினுடைய கடலைத்தான் எங்கள் கடல், அது வங்கக்கடல் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட துரதிர்ஷ்டசாலிகள், அப்படிப்பட்ட அப்பாவிகள் கடலோடி மக்கள். உண்மையிலேயே காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி மேடையிலேயோ அல்லது அரசியல் மேடையிலேயோ பரிணமிக்க அல்லது வந்து பேசுவதற்கான ஒரே காரணம் என்னுடைய அம்மா, அந்த கடல் மட்டும்தான். ஒரு காலத்தில் என்னவா இருந்தோம், நாங்கள் கால் வைத்த இடங்கள் எல்லாம் எங்களுடைய சொந்த நிலம், கடற்கரை முழுவதும் எங்களுடைய தாய் நிலம், எங்களுடைய தகப்பன் சொத்து, நாங்கள் வலைகாய போட்ட இடமெல்லாம் எங்கள் வரலாற்றினுடைய பாடம், நாங்கள் நடந்து வந்த இடமெல்லாம் எங்களுடைய காவியம், நாங்கள் கருவாடு காய வைத்த அந்த இடமெல்லாம் எங்கள் கரைகள் என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். திடீர்னு ஒரு நாளே ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலை கிடைச்சது. அந்த அலுவலகத்துக்கு போனேன், ஒரு மாசம் புத்தகம் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அது அப்படி ஒரு அலுவலகம் பார்த்துக்கங்க, ஒரு மாசமும் புத்தகம் மட்டும்தான் படித்தேன். அந்த ஒரு மாசம் படித்த புத்தகத்தில் 2 புத்தகம் மட்டும்தான் என் வாழ்க்கையை அடியோடு புரட்டி போட்டது. அதுல குறிப்பா என்னன்னா, கடலோர முறைப்படுத்துதல் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம். அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தோன்னே, ஏ கரை நம்மளுது, கடல் நம்மளுது, கடல்ல இருக்கிற மீன் நம்மளுது, அதுல இருக்கிற படகு நம்மளுது, அங்க வாழ்கின்ற மக்கள் எல்லாம் நம்முடையவர்கள் என்று நினைச்சு கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு சட்டத்தை நீட்டி மொத்தமா கடற்கரையிலிருந்து 500 மீட்டர், இது கடலோர முறைப்படுத்துதல் மண்டலம், கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனு, இந்த 500 மீட்டருக்குள்ளத்தான் நீ வாழணும். அதுல கடலை கடலை கூறு போட்டு 4 பிரிச்சிருக்கிறோம். அதுல ஒரு பிரிவு இங்க இருந்து 100 நாட்டிக்கல் மைலு, 200 நாட்டிக்கல் மைலு அப்படி பிரிச்சு வச்சிருக்கிறோம். CR Z 1, CR Z 2, CR Z 3, CR Z 4. 4 கடல்ல 12 நாட்டிக்கல் மைல், 3 அங்க இருக்கக்கூடிய கடலோடி மக்கள் வாழ்கின்ற பகுதி, 2 ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த பகுதி, 1 சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதின்னு பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நான் எங்களுக்கு அப்போதான் தெரிய வந்தது. அதன் பிறகுதான் இந்த கடல் வளங்கள் குறித்தான பார்வை விரிவாக்கமாக தொடங்குச்சு. ஒரு உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றேன். யாருக்காவது இந்த மேடையில் நான் நின்று பேசக்கூடிய காளியம்மாள் என்ன சாதி என்று தெரியுமா? உங்களுக்கு மட்டும் இல்லை, அரசாங்கத்துக்கே தெரியாது. இந்த கையில் எடுத்து வந்திருக்க பாருங்க, ஒரு காகிதம். இது தமிழக அரசால் எனக்கு வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ். உலகத்தில் இப்படி ஒரு கொடுமை இருக்காதுங்க, இப்படி ஒரு கொடுமை இருக்காது. ஒரு மனிதனுக்கு, ஒரு விவசாயம் செய்பவனுக்கு இந்து விவசாயி என்று சான்றளிப்பது எவ்வளவு அபத்தமோ அப்படித்தான் இந்து மீனவர் என்ற சான்றிதழை அரசு எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. நாங்கள் யாரையா இந்த உலகத்தில், யார் மீனை பிடிக்கிறவர் மீனவர், மற்றவர் எல்லாம் யார் அவர்? நாங்கள் கோட்பாடுகளாக தொல்காப்பியம் வரையறுக்கப்பட்ட காலத்தில் இருந்து நாங்கள் பரதவர்கள், இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள், பாண்டிய நிலத்தினுடைய வாரிசுகள் என்று எங்களுக்கே தெரியாது. எங்களுக்கே தெரியாது. ஏன்
எங்களுடைய பிரச்சனைகளை சமவெளி மக்கள் மத்தியில எங்களால் கடத்த முடியல. அரசாங்கமே நீ மீனவர் என்று சொல்லி அனுப்புற. மீனவ பெண் தொழிலாளரோட நிலைமை இன்னும் மோசம். தெருவில் மீன் விற்க போனா மீன்காரி அவங்களுக்கு பேர். மீனவ பெண் தொழிலாளர் இல்ல, 8 மணி நேரம் வேலை செஞ்சா அவங்க தொழிலாளர்கள். ஆனா தயாரிப்பு வேலை, பின் வேலை என்று, முன் தயாரிப்பு வேலை, மீன் பிடித்து வந்த பிறகு விற்பனை வேலை என்று, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கருவாட்டுக்காரி என்று பேர் வைக்கிறாங்க இந்த சமூகத்துல. சமவெளி மக்களுக்கு எங்களோட வழியே புரிவதில்லை. இந்த மீனும் இந்த கருவாடும் இல்லை என்றால் பாதி உணவு உற்பத்தி, பாதி புரதச்சத்து, பாதி சத்தான உணவுப் பொருட்கள் நம்மிடம் வந்து சேராது. ஆனா சமவெளி மக்கள் நம் மீதான பார்வை எப்படி இருக்கிறது? உண்மையில் சொல்ல போனால் அப்பாவித்தனமாக வருகின்றவர்களை எல்லாம் நம்பி நம்பி பாழாய் போன ஒரு மக்கள், தொல்குடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது கடலோடி மக்கள். மரியாதைக்குரிய தற்போதைய முதலமைச்சர் சொன்னார், 2021 தேர்தலில் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு பழங்குடியின மக்கள் பட்டியலில் கடலோடி மக்களை சேர்த்துருவேன். ஏன்னா இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள் நீங்கள், நீங்கள் தான் கலன் செலுத்தினீர்கள். ராஜராஜ சோழன் ஆண்டு முடித்தான், மற்ற நாடுகளை வென்று முடித்தான் என்றால் படகை கட்டி கலனை செலுத்தி காத்தோட்டத்தின் பால் இயற்கையே எதிர்த்து போரிட்ட ஒரு கூட்டமையானான். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? ஸ்டாலின் வந்து நம்மளை பழங்குடியின மக்கள் பட்டியல சேர்ப்பாரா மாட்டாரான்னு இருக்கிறோம். ஸ்டாலின் வந்து சரி 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் ஆச்சே, சேர்த்தாரா என்று கேட்டால் இல்ல. ராமேஸ்வரத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீனவர்களுக்கான ஒரு மாநாடு நடந்தது. நான் கூட அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணே இந்த மாநாடுக்கு போவோம்னு. போய் கேட்போம், எப்பங்க பழங்குடியின மக்கள் பட்டியல அறிவிப்பீங்க? எப்பங்க இதை தடைக்கால நிவாரணம்னு ஒன்னு கொடுக்குறீங்கல்ல? ஏதோ பிச்சை போடுகின்ற மாதிரி 4000 வழங்கிட்டு இருந்தோம், 5000 தர்றோம். 5000 வழங்கிட்டு இருந்தோம், 6000 தர்றோம். நாங்கள் என்ன சொல்றோம்? 6000 அல்ல, நாங்கள் 60000 தருகிறோம். ஒரு மணி நேரம் நாங்கள் பிடிக்கின்ற சுக்கானை பிடித்து நீ கடல்ல நின்று பாப்போம், நின்று பாப்போம். ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் மயக்கம் வராது, வாந்தி வராது. ஆள் கடல்ல 4 தூண்டிய மொத்தமாக பிடித்தெழுத்து இழுக்கின்ற மீன் என்ன மீன் என்று சொல்லுகின்ற அளவிற்கான ஆற்றல் படைத்த, விஞ்ஞான அறிவு படைத்த பழங்குடி இன்றைக்கு உங்கள்கிட்ட 6000 எஞ்சனுமாயா? 6000 குறைஞ்சபட்ச கூலி சட்டம் சொல்லுது. ஒரு நாளைக்கு சிரமப்பட்டு வேலை செய்கிற 8 மணி நேர தொழிலாளிக்கு 450 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். ஆனா உடல்ல உயிரை பணயம் வைத்து உடலை முழுமைக்கும் உப்புக்கு இரையாக்கி கரை திரும்பினால்தான் உயிர் என்று வாழக்கூடிய மக்களுக்கு 60 நாளைக்கு 6000 ரூபாய் என்ன கணக்கு? ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு கணக்கிடுங்க. 60 நாளைக்கு 30000 ரூபாய் எங்களுக்கு வந்து சேரணுமா இல்லையா? உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்தான தொழில், 2வது ஆபத்தான தொழில் செய்யறோம். இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்துல 2வது இடத்துல, அந்நிய செலவானி ஈட்டு தரக்கூடிய இடத்துல கடலோடி மக்கள் வாழ்றோம். ஆனா கொடுமை என்ன தெரியுமா? கொடுமை எங்களுக்கு வாழ்ற நிலத்துக்கு 82 விழுக்காடு பேருக்கு, 72 விழுக்காடு பேருக்கு சொந்த நிலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு, சுனாமி குடியிருப்போடு சேர்த்து 82 விழுக்காடு மக்களுக்கு வாழ்ற நிலத்துக்கு நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லாம சொந்த மண்ணில் அகதியாக இருக்கிறோம். எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஒரு பாட்டு போட்டாரு MGR படகோட்டி படத்துல, தரைமேல் பிறக்க வைத்தால் எங்கள் கண்ணீரை பிறக்க வைத்தால், கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருவது யாரோ. எழுதுனோட எல்லாரும் கை தட்டினா. கடல்ல போறதுக்கு பேர் பயணமா? நாங்க என்ன டூரிஸ்டா சுத்தி பார்க்க போறோம்? இந்த இப்ப ஒரு கப்பல் விட போறாங்க இல்ல, நாகப்பட்டினத்துல இருந்து இலங்கைக்கு ஈழத்துக்கு, அந்த கப்பல்ல நாங்க டூரிஸ்டா சுத்தி பார்க்க போறோம். வாழா வள, ஒன்றை வள, மத்தி வள, கனவா வள, நண்டு வள, ரால் வளன்னு ஒரு ஒரு மீன் இனத்திற்கு ஒரு வலை வச்சு அதுக்கு கடனாகி கடல்ல மூழ்கி போய் அலையிலும் மத்தலும் போராடி ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு எங்களை அனுப்புறீங்க. சரி, காணா போயிட்டா கண்டுபிடிக்க கருவி இருக்கு அப்படின்னு கேட்டா ஹெலிகாப்டர் தான் பெட்ரோல் இல்லைன்றீங்க. இல்ல, தேட முடியல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை வாழக்கூடிய எங்களை ஒரு பாட்டு போட்டாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? MGR வந்துட்டார், இவர் தான் மீனவர்களுடைய நண்பன், அவர் மீனவ நண்பன் வர ஒரு படம் எடுத்தார், இவர் தான் நம்மளை வந்து காப்பாத்த போறார் என்று நினைச்சார். அருமை சொந்தங்களே, உண்மையிலேயே அழகான இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழகான கடற்கரை கிராமங்கள்ல மெரினா மிகப்பெரிய அழகான கடற்கரை. அந்த கடற்கரை யாருடைய நிலம்? அங்கு வாழ்ந்த கடலோடி மக்களுடைய கிராமம் அது. மொத்தமாக விரட்டி அடித்தால் ஒரே நாள் இரவில் 8 பேர் இறந்து போனார்கள். ஒருவன் நடுத்தருவில் தீக்குளித்து செத்து போனார். யாருக்காவது தெரியுமா? ஒரே நாள் இரவில் MGR அவர்கள் ஆட்சி காலத்தில் 8 பேர் கொல்லப்பட்ட பிறகுதான் நீங்கள் சொகுசாக போய் காத்து வாங்கின்ற மெரினா கடற்கரை உங்களுக்கு கிடைத்ததையா? எல்லா நிலைகளிலும் கடல் ஓடி தன்னுடைய நிலையில் நின்றிருக்கிறான்.
தன்னுடைய இடத்தில் நின்றிருக்கிறான். ஆனா வலிமையற்று போனவனாக மாறி போனான். காரணம் என்ன? அவனுக்கான அரசியல் பங்கேற்பு என்பதே இல்லை. கொஞ்சமாவது கொஞ்சமாவது அதிமுக திமுகல ஒரு சீட்டு கொடுப்பாங்க. ஏன்னா மீன்வளத்துறை அமைச்சர்னு ஒரு பதவி கொடுக்கணும்னா அதுக்காண்டியே ஒரு அமைச்சர் போஸ்ட கொடுப்பாங்க, ஒரு சீட்டு கொடுப்பாங்க. இந்த வாட்டி உள்ளதும் போச்சு நொல்லகண்ணான்ற கதையா, மீன்வளத்துறை அமைச்சரும் கடலோடி கிடையாது. இப்ப சமீபத்துல ஒரு கடல்ல ஒரு படகு மாட்டிக்கிச்சுன்னு பார்வையிட வந்தாருனே, ஒரு ஆற்றை தாண்டி போகணும் அந்த துறைமுக பகுதி. ஆற்றுல இறங்க தெரில போல இருக்கு அவரு, அவருக்கு நீச்சலும் தெரில. மீன்வளத்துறை அமைச்சராக கொடுத்த பிறகாவது ஏதாவது ஒரு ஸ்விம்மிங் பூல்ல, அதாவது குளத்தில் அல்லது கம்மாயில் அல்லது ஏரியில் ஏதாவது உள்ள போய் ஒரு நீச்சலை பழகிட்டு வந்துருக்கலாம்ல. ரெண்டு பக்கமும் எங்கள் ஊரில் போட்டு காவறதுன்னு சொல்லுவாங்க, இந்த தண்டிக்கா தாங்கிறது மாதிரி போட்டு காவறதும்பாங்க. ரெண்டு பக்கமும் அவரை கம்பு வச்சு காவிட்டு வர்றாங்க. மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களாவது பரலா மீனை எடுத்து கட்லா மீனை எடுத்து கட்லா மீன்னார். ஆனா இவருக்கு அது என்ன மீன், அந்த மீன் கரை வந்து சேர எவ்வளவு சிரமமாக, எது ஒன்று தெரியல. அவர் மீன்வளத்துறை அமைச்சர். அதிலும் பெரிய கொடுமை, இப்ப புதுசா அண்ணா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார். அதை எப்படியோ வழி நடத்தார். யாரு? நம்ம ஸ்டாலின். அது என்ன தெரியுங்களா? ஒரு நாளைக்கு நீங்கள் கடலில் காலையில 8 மணிக்கு போனோம், சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டான். ஆபீஸ் அட்டன்டர் வேலை மாதிரி அங்க நீ மீன் புடி பிடிக்காம போ, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. 8 மணிக்கு போனோம், 6 மணிக்கு வந்துடும். சரி 6:05 வந்துட்டப்பா, எனக்கு என்னப்பா பண்றது? உங்களுக்கு 5,000 ரூபாயிலிருந்து 50,000 வரை அபதாரம். யார் ஏமா அப்ப வீட்டு கடல் அது? ஏமா அப்ப வீட்டு கடல் 50,000 ரூபா. சரி அப்புறங்க அந்த 8 மணி நேரம் மீன் பிடிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுல சின்ன படகு ஃபைபர் படகு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க 10,000 ரூபாய்க்கு தான் மீன் பிடிக்கணும். ஒரு டோக்கன் போட்டு அனுப்புறாரு. 12 நாட்டிகள் மைலுக்கு மீன் பிடிக்க போறதுக்கு நான் மாநில அரசு கிட்ட ஒரு டோக்கன் வாங்கணும். 12 நாட்டிகள் மைலுக்கு அந்த பக்கம் போறதுக்கு நான் மத்திய அரசு கிட்ட ஒரு டோக்கன் வாங்கணும், அதுவும் பணம் கட்டி வாங்கணும். கடலை பாதுகாத்தாயா? அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வர மாதிரி நீ கடலை பாதுகாத்தாயா? அங்க வந்து ஏதாவது நண்டு பிடிச்சியா, இல்ல நத்தைக்கு சுளுக்கெடுத்து விட்டியா, மட்டி விட்டியா, சோழி விட்டியா, என்ன விட்ட நீ? உனக்கு நான் கப்பம் கட்டணும். காலம் காலமாக கடற்கரையினுடைய பாதுகாவலராக வாழ்ந்த கூட்டம் உங்களுக்கு நாங்க காசு கட்டணும். அதுலயும் எவ்வளவு? பெரிய படகா இருந்தா, இழுவை படகா இருந்தா, விசைப்படகா இருந்தா ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய்க்கு தான் மீன் பிடிக்கணும். ஏ எங்க அப்பா அறிவில சிறந்தவர்களே, கணவான்களே, தனவான்களே, ஒரு போட்டு கடலுக்கு போகிறதா இருந்தா கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய்க்கு டீசல் பிடிக்கணும். 50,000 ரூபாய் 50,000 75,000 ரூபாய்க்கு ஐசி ஏத்தணும். உணவுப் பொருட்கள் சேர்த்து 4,00,000 ரூபாய் இருந்தா தான் ராஜா போட்டே எடுக்க முடியும், படகே எடுக்க முடியும். ஆனா 1,00,000 ரூபாய்க்கு தான் மீன் பிடிக்கணும். மீதி 3,00,000 உன் பாட்டை நான் தருவேன். திருக்கோளையில வச்சிருக்கிய ஒத்த வீடு, அதுல இருந்து தருவாங்க. எவ்வளவு அபத்தம்! ஆனா இதை எதுவும் தெரிந்து கொள்ளாத இனமாக கடலோடி மக்கள் வாழ்கிறான். நான் போய் இடையில சொன்னேன், இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருது, அதுவும் கடல்ல. அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்துச்சுன்னா 4,00,000 ஹெக்டேர் கடல் பரப்பு வேதாந்தா குழுமத்துக்கு ஏற்கனவே விற்பனை ஆகிட்டது அப்படின்னு பூம்புகார் தேர்தலில் போய் ஒரு ஊரா சொன்னேன். அந்த ஊரில் அந்த தொகுதியில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 கடலோர மாவட்டத்திலும் இதை போய் சொல்லியிருக்கிறேன். என்னைய பார்க்குறான் பைத்தியகார மாதிரி. இந்த பிள்ளைக்கு ஏதோ ஆயிருச்சு, நல்லா தான் இருந்துச்சு, ஏதோ ஆயிருச்சுங்கிறாங்க. உண்மையிலேயே நான் எப்படி சொல்லுவது உங்கள்கிட்ட, நீங்கள் இப்போது மீன் பிடிக்கின்ற கடல் உங்கள் கடல் அல்ல, வேதாந்தா குழுமத்திற்கு விற்கப்பட்ட கடலில் தான் நாம் மீன் பிடிக்கிறோம். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகப்பட்டினம் பூம்புகார் அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கப்பல், வெள்ள கப்பல் சாகர்னு போட்ட ஒரு கப்பல் வந்து ஆய்வு பண்றேன். அந்த ஆய்வை முடிச்சுட்டு என்ன சொல்றேன், இந்த இடத்துக்கெல்லாம் வராதிங்க, இங்க எல்லாம் வலை போடாதீங்க, இங்க படகு போகுது, இப்ப டூரிஸ்ட் கப்பல் விட போறேன், அடுத்து நிலக்கரியை எடுக்கக்கூடிய கப்பல் வரும், அடுத்து ரசாயன பொருட்களை ஏற்றிக்கொண்டு வர கப்பல் வரும், அடுத்தது பெட்ரோ கெமிக்கல் கப்பல் வரும். அதற்கான வேலையைத்தான் இப்ப நாகப்பட்டினம் சிபிசிஎல் நிறுவனத்தின் வாயிலாக பெட்ரோ கெமிக்கல் மண்டலத்தை உருவாக்க வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இங்க யார் ஒன்றும் இந்த கடல் தாயை பாதுகாப்பதற்கோ பேசுவதற்கோ இந்த அரசியல் கட்சிகள் தார்மீகமாக இல்லை. அப்படி இருந்திருந்தால் நம்மளை பழங்குடியின மக்கள் பட்டியலில் அறிவிச்சிருப்பான். அப்படி இருந்திருந்தால் நீங்கள் யார் என்று உணர வைத்திருப்பான். இத்தனை ஆண்டு காலம் வரை சாதியாவே நம்ம வச்சிருக்கோம் மீனவர்னு, சாதியா. அப்ப என்னவா இருக்கீங்க நீ யாரு? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை செஞ்சு அவரவர்களுக்கு என்று ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்பை இருந்த மக்கள் இன்றைக்கு ஒடுங்கி போயிட்டோம் ஒரு பக்கமா.
எங்கேயோ கரை இருக்கிறதோ எங்கேயோ கடலின் ஓரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சுருங்கி போயிட்டோம். இந்த மீன்வளத்துறை அமைச்சரும் இப்ப திமுக கொடுக்கல, சுத்தமா ஒண்ணு இல்லாம ஒழிச்சு கட்டிட்டாங்க. ஆனாலும் எங்க ஊர்ல எல்லாம் அப்படியே நாங்கள் தான் கடலோடிகளை காப்பாற்ற வந்தோம் எழுதி ஒட்டியிருந்தாங்க ராமேஸ்வர கூட்டத்தில். அப்பெல்லாம் மீனவர்களின் பாதுகாவலனே, கணவான்களே, நீங்கள் தான் 35 ஆண்டு கால ஆட்சியில் இருந்திருக்கீங்க. மீனவர்களை பாதுகாத்த நீங்கள் எப்படி உங்களுடைய ஆட்சி காலத்தில் மட்டும் 570 மேற்பட்டவங்களை சுடப்பட்டு கொல்லப்பட்டீங்க. இன்றைக்கு சொல்றேன், என்னுடைய கணவர் வந்து இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டார். அவர் பல சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார். இன்று வரை அதனுடைய தாக்கம் எங்களை வீட்டில் இருந்து கொண்டே இருக்கு. இன்று வரை ஏன்னா உப்பு முட்டையை தூக்கி, ஒரு 25 கிலோ உப்பு முட்டை, அதை தூக்கி அவருடைய பிறப்புறுப்புல அது மேல உப்பு முட்டையை வச்சு ஏறி குதிச்சிருக்கிறான். ஒரு அறைக்கு தாங்க மாட்டான்னு சொன்னாரு. ஒரே ஒரு அரை வந்து அவன் செத்து போயிருவான்னு. ஆனா அவன் கையில் துப்பாக்கி, அவன் நாட்டினுடைய அதிகாரம் இருந்தது. தமிழன் என்ற ஒற்றை காரணத்துக்காக, தமிழக கடலோடிகள் என்ற ஒற்றை காரணத்திற்காக, ஒரு சிறு பிள்ளை 16 வயது 17 வயது நிரம்பாது ஒரு பையன் அடிச்சு வாங்கிட்டு வர நிலைமைதான் இருக்கு. நேற்றைய தினம் நாகப்பட்டினம் இந்த வேதாரண்யம் பகுதியில் இருக்கக்கூடிய, திருமறைக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய 16 கடலோடிகளை வெட்டி இருக்கிறாங்க. 16 பேர், அதுல 53 வயது மதிக்கத்தக்க ஒரு அப்பா, அவர் அந்த கழுத்துல வெட்டி, மண்டையில வெட்டி, கிட்டத்தட்ட 24 தையல் தலையில மட்டும். யாருங்க கேப்பா? யாரை அடித்தாலும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள், என்ன நடந்தாலும் கடந்து போவீர்கள் என்றால் இந்த மக்களை எப்படி அணி திரட்டுவது, எப்படி போராடுவது, எப்படி நம்மை வாழ வைப்பது? இன்று வரை நாம் போராடித்தான் சாகன. எவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடியக்காடு, ஆற்காட்டுத்துறை, இதெல்லாம் வரலாற்றினுடைய வாழிடம். தமிழன் எப்படி வாழ்ந்தான்? 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்த குடியாக பூம்புகாரில் வாழ்ந்தான் என்று ஆய்வு குறிப்பு சொல்லுது. பட்டினப்பாளைய கடலோடி மக்களுடைய வாழ்வியலை எவ்வளவு சிறப்புற வைத்திருந்தா, சோறு வடிச்ச கஞ்சி ஆறா ஓடிச்சு கோழி விரட்ட காதுல இருந்த அந்த குண்டலத்தை கழட்டி விட்டறிஞ்சாங்க பட்டினப்பாளைய சொல்லுது. ஆனா இன்னைக்கு பஞ்ச பராரிகளாகி, நீ 10,000 ரூபாய்க்கு தான் மீன் பிடிக்கணும், நீ 1,00,000 ரூபாய்க்கு தான் மீன் பிடிக்கணும், நீ இந்த மீன் தான் பிடிக்கணும். அதுலயும் என்ன, இந்த சட்டத்துல ஒரு சரத்து இருக்கு, குறிப்பா சொல்லணும். ஒரு மீன்வள அதிகாரி உங்கள் படகை எப்ப வேணாலும் ஏறி ஆய்வு செய்யலாம். அப்படி ஆய்வு செய்யும் போது அவருக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. உன் படகுல ஏறி நிற்கும் போது மத்தல் தாங்க முடியாம அவர் கீழே விழுந்து செத்து போயிட்டார்னா அதுக்கு பொறுப்பு நீங்க தான், அதுக்கு பொறுப்பு நீங்க தான். இப்படியெல்லாம் தான் இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாத்தி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே நான் எனது தலைவன் மீதே சத்தியம் என்று சொல்றேன், நிச்சயமாக நான் அரசியல் தளத்துக்கு வரணும்னு ஒருபோதும் எதிர்பார்க்கல, ஒருபோதும் எதிர்பார்க்கல. நான் உண்மையிலே வரணும், ஒரு அரசியல் ஆளுமையா மாறணும், அந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும். சராசரியாக ஒரு குடும்ப பெண்மணியாக என் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்தெடுத்தால் போதும் என்று எல்லாரும் நினைப்பது போன்று நானும் நினைத்தவள் தான். உங்களுடைய தாத்தன், பாட்டன், பூட்டன், ஓட்டன் இவர்கள் எல்லாம் பாதுகாத்து வைத்த கடல், நீ பரம்பரையாக நின்ற கடல், உன்னுடைய கடலும் கடற்கரையும் தான் உனது சொத்து என்று வாழ்ந்த கடல், எதுவுமே இல்லாமல் சுனாமி எங்களை நிற்கதியாக அடுத்த துணி மாற்றிக்கொள்ள உடை இல்லாமல் நிறுத்திய போது கூட எங்களுக்கான வளம், எங்களுக்கான தாய்மடி இருக்கின்ற நம்பிக்கை கொடுத்த கடல் எவன் கடலாகவோ மாறப்போகிறது என்ற நேரம் வரும்பொழுது அதை பார்த்து கொண்டிருக்க முடியாமல் தான் இந்த இந்த இடத்துல வந்து நிக்கிறோம்னு ஒரு சூழலுக்கு வந்தது. ஒரு பொதுநிலைக்கு வந்தோம், ஒரு போராட்டத்துக்கு வந்தோம், பெரிய வழக்கு அது இது என்று போன பிறகு நமக்கான, ஏன் நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம் என்றால் நமக்கான அரசியல் அதிகாரம் இல்லை. மரியாதைக்குரிய முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த கேபிபி சாமி அவர்கள் சொன்னார், சட்டமன்றத்தில் மீனவர்கள் குறித்து ஏதாவது விவாதம் நடந்தால், அதை நான் பேசினால் எனக்காக அதை வழிமொழிந்து கை தட்டக்கூட ஆள் இல்லாத அனாதையாக நான் நின்றேன் என்று சொன்னார். அந்த நிலையைத்தான் இதுவரைக்கும் கடலோடி மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு முறை பேருந்துல யாராவது ஒரு மீன் விற்கிற அம்மா வந்தா கிட்ட வராத நாறுது அப்படிங்கிறோம், கிட்ட வராத நாறுது. நிறைய பேர், நிறைய நடத்துனர்களை நான் பார்த்துருக்கேன், அந்த கூட இருக்கு பாருங்க, காலால உதைப்பாங்க, அங்கிட்டு போய் வை, இங்கிட்டு போய் வை. அவங்களுக்கான ஒரு தனித்த பேருந்து வசதி இதுவரைக்கும் இல்லை. யோசிச்சு பாருங்க, நிறைமாத கற்பனையாக இருந்தாலும் தன் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று தலையில் கூடையோடு, வயிற்றில் பாரத்தோடு, இடுப்பில் ஒரு கூடையோடு ஒருத்தி நடந்து போகிறாள். அவளுக்கு சிறுநீர் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும், மாதவிடாய் காலம் வரும், ஏதாவது ஒரு அங்காடியில் ஒரு கழிவறை வசதி உண்டா, ஒரு அங்காடி கட்டிடங்கள் உண்டா, மீன் விற்பனை வளாகங்கள் உண்டா,
இந்த தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடு, வளர்ந்த நாடு என்று பேசுகிறார்கள். மீனை பதப்படுத்தி வைப்பதற்கு ஒரு ஒரு பதப்படுத்துதல் கூடம் உண்டா? எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒட்டா ஒரு கூட்டுறவு சங்கம், அதில் நீங்கள் ஒரு 1500 கொடுங்க, மத்திய அரசு ஒரு 1500 தரும், மாநில அரசு ஒரு 1500 தரும், தீபாவளி அப்போ ஒரு 4500 உங்களுக்கு போடுவோம். மழைக்கால நிவாரணம், மழைக்காலம் தான் முடிஞ்சு மறுங்காலம் வரும்பாரு அப்போ வரும். தடைக்கால நிவாரணம், தடைக்காலம் முடிஞ்சா அதில் இந்த தடைக்காலம் இருக்கு பாருங்க, அது எந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சான்னு தேடிட்டு இருக்கேன் நான். தடைக்காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மே மாதம் ஏப்ரல் 15 தொடங்கி ஜூன் 15 60 நாள், இந்த 60 நாளில் மட்டும் காணாங்கத்தை முட்டையிடாது, மத்தி முட்டையிடாது, சூரை முட்டையிடாது, கவலை முட்டையிடாது, நண்டு முட்டையிடாது, இறால் முட்டையிடாது, கனவா முட்டையிடாது, ஏதாச்சும் ஒரு அறிக்கை உண்டா? ஏதாவது ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கானா? ஒரு இழவும் கிடையாது. நீங்க இங்க தடைக்காலம், கேரளா மீன்பிடி காலம். இப்ப அங்க எவ்வளவு ஆய்வறிஞர் என்ன சொல்லியிருக்கியா? இவங்களுக்கு இந்த 60 நாளில் ஏதோ விஷயம் கடல்ல இருக்கு, அதை யாருக்கோ தாரை வார்க்க தொடங்கிட்டா, அதனால விட்டுட்டான், அதனால விட்டுட்டான். சின்ன சின்ன மீன்பிடி கப்பல்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த சட்ட விதிகளும் பெரிய தாய் கப்பல்களுக்கு இல்லை, பெரிய தாய் கப்பல்களுக்கு இதுவரையும் இல்லை. காலம் ஒன்றுதான், காலம் ஒன்றுதான். நீங்கள் ஓரமாக ஒளிந்து கொண்டு இருக்கும் வரைக்கும் நீங்கள் வரலாற்று பெருமை பேச முடியாது. நீங்கள் எனக்கு என்ன என்று வாழும் வரைக்கும் நீங்கள் எதுவாகவும் மாற முடியாது. அதுவும் குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, 1000 ரூபா வாங்கினவங்க நிறைய இருக்கீங்க, முகத்தில் நிறைய சந்தோஷம் தெரியுது. அதில் நான் வரும்போது ஒரு கோவை சரளா காமெடி பார்த்தேன். அது என்னன்னா, இந்த 1000 ரூபாயை அவன் 30 நாளைக்கு பிரிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 30 ரூபா அல்லது 33 ரூபான்னு வச்சு, கோவை சரளா வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வடிவேல் விடமாட்டார், இந்த உனக்கு ஒரு 10, நீ தாலி கட்டின பாவத்துக்கு ஒரு 10, உங்கள் ஆத்தாளுக்கு ஒப்பனுக்கு தண்டச்சோருக்கு ஒரு 10ன்ற மாதிரி 30 ரூபாயா ஆக்கிட்டாங்க ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு பெண்களுடைய வருமானத்தை 30 ரூபாயா தான் சுருக்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இங்கே வாழக்கூடிய, வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய, விவசாய நிலங்களை ஒட்டி இருக்கக்கூடிய, வளங்களை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்கி அவர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டி செம்மாந்த வாழ்வு வாழ வைக்க இவர்கள் தயாராக இல்லை. இதையெல்லாம் உணர்ந்துதான் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரும் படையாற்றலாக கொண்டு, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருந்தார்களோ, யாரெல்லாம் அழிக்கப்பட்டு இருந்தார்களோ, யாரெல்லாம் ஓரம் கட்டப்பட்டு இருந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் அரசியல் பங்கேற்பு கொடுக்க மிகப்பெரும் ஒரு வாய்ப்பாக கடலோடி மக்களுக்கும் நிறைய இடத்துல இன்னும் சொல்லலாம், 14-15 இடம் போன சட்டமன்ற தேர்தலே கொடுத்தாங்க. அதே போன்று ஒவ்வொருவரும் அரசியல் பங்கேறுங்க, உங்களுடைய வரலாற்றை படியுங்கள். வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழாது என்பது போல், வாழாமல் கரையோடு ஒதுங்கி போனது போதும், இனிமேலாவது கரை புரண்டு வாருங்கள், நமக்கான அரசியல் வரலாற்றை படைப்போம். பதுங்கி இருந்தது போதும், பரதவர்களாகவோ பாண்டியர்களாகவோ ஏதாவது ஒரு வகையில் முன்னேறி வாருங்கள். எல்லாம் ஒரு குடையின் கீழ் தான் வரும், அது நாம் தமிழர், நாம் தமிழர் என்ற குடையின் கீழ் வரும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். மாநில இளைஞர் பாசறை செய்கிறார்.